சந்திரபோஸ், தமிழ் சினிமாவில் சிறந்த இசையமைப்பாளர் என்று கேட்ட அடுத்த நொடியே அனைவருக்கும் நினைவுக்கு வரும் பெயர் இளையராஜா. இசைஞானி, இசை பேரரசன், இசை கடவுள் என ரசிகர்களால் போற்றி புகழப்பட்டாலும் இளையராஜா ஆட்சி செய்து வந்த அதே காலத்தில் பல அற்புதமான பாடல்களை வழங்கி ஒட்டுமொத்த இசை விரும்பிகளையும் திரும்பி பார்க்க வைத்தவர்தான் இசையமைப்பாளர் சந்திரபோஸ். சந்திரபோஸ் என்றால் யாரென்றே தெரியாதவர்களின் இதழ்கள் கூட அவர் இசையில் வெளியான பாடல்களை முணுமுணுத்து கொண்டே இருக்கும். சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையோ சொல்லும் என்ற பாடல அனைவருமே பாடி கொண்டாடினாலும் இந்த பாடலை இசையமைப்பது இளையராஜா என்றே நினைத்து கொண்டிருப்பதுண்டு. ஆனால் இந்த பாடல் மட்டுமல்லாமல் வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், காக்கி சட்டை போட்ட மச்சான், வண்டிக்காரன், சொந்த ஊர மதுரை, சின்ன பூவே மெல்ல பேசு, டெல்லிக்கு ராஜானாலும் ஒரு பண்பாடு இல்லை என்றால், மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, தோடி ராகவும் பாடவா, பொய்யின்றி மெய்யோடு என தொடங்கும் ஐயப்பன் பாடல், அப்பன் யாரு அம்மா யாரு போன்ற எத்தனையோ அற்புதமான பாடல்களை வழங்கியவர்தான் சந்திரபோஸ். 1980களின் காலகட்டத்தில் வெளியாகி மாபெரும் கீட்டடித்த பாடல்கள் சந்திரபோஸின் இசையில் உருவானது என்றாலும் அதனை இளையராஜா பாடல்கள் என்றே பலரும் இன்று வரையிலும் நினைத்துக் கொள்வதுண்டு. தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திர அந்தஸ்தை கொண்டிருக்கும் ரஜினிகாந்திற்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் மக்கள் மனதில் நிலை பெற்றதற்கு காரணமே சந்திரபோஸ் தான் என்பது இங்கு பலருக்கும் தெரிந்திருப்பதில்லை. இசையுலகை ஆட்சி செய்து வந்த இளையராஜாவின் காலத்தில் அறிமுகமான சந்திரபோஸ் புரிந்த சாதனைகள் என்ன, நடிகராக வேண்டும் என்று விரும்பிய சந்திரபோஸ் இசையுலகில் நுழைவதற்கான பின்னணி என்ன, பல அற்புதமான பாடல்களை வழங்கிய போதும் பெரிதாக சோபிக்க முடியாமல் போன்றதற்கு என்ன காரணம் போன்ற இசையமைப்பாளர் சந்திரபோஸின் வாழ்க்கையை விவரிக்கிறது இன்றைய கதை சொல்லும் வரலாறு. 1947 ஜூலை மாதம் 11 அன்று தஞ்சாவூர் மாவட்டம் சீர்காழியில் ராஜபார் தங்கப்பன் என்பவருக்கு மகனாக பிறந்தவர்தான் சந்திரபோஸ். கலையார்வம் மிக்க குடும்பத்தை சேர்ந்த தங்கப்பன் மேடை நாடகங்களில் பல அற்புத வேடங்களை ஏற்று ராஜபார்ட்டாக பெருமை பெற்றவராவார். சந்திரபோஸின் பெரியம்மா எஸ் ஆர் கமலம் என்பவர் அந்த காலத்திலேயே பெரிய பாடகி என பெயர் எடுத்தவராவார். இவரது குடும்பத்தினர் கலையின் மீது தீவிர ஆர்வம் காட்டி வந்தாலும் தேசியத்தின் மீது அவர் நாட்டம் கொண்டிருந்தார் தங்கப்பன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மீது பற்று கொண்டதன் காரணத்தால் தனது மகனுக்கு சந்திரபோஸ் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் தங்கப்பன். அப்பா பெரியம்மா இருவருமே கலை பின்னணியை கொண்டவர் என்பதால் சந்திரபோஸுக்கும் அதன் மீது ஆர்வம் எழுந்தது. சிறு வயதில் இருந்தே சங்கீதம் கற்று வந்தவர் தனது தந்தையையே முதல் குருவாய் ஏற்றுக்கொண்டார். தந்தை குருதான் என்றாலும் அவரது மானசீக குருவாய் ஆர்டி பர்மன் என்பவரை ஏற்றுக்கொண்ட சந்திரபோஸ் பள்ளி படிப்பின் போதே பாடுவதிலும் நடனத்திலும் சேர்த்து இருந்த ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். சந்திரபோஸ் ஓர் இசையமைப்பாளர் என்று பலர் அறிந்திருந்தாலும் அவரது முதல் லட்சியம் என்னவோ நடிகராக வேண்டும் என்பதுதான். கலைஞர் கருணாநிதி எழுத்தில் உருவான மணிமகுடம், பராசக்தி ஆகிய நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து பார்வையாளர்களின் பாராட்டுகளை பெற்றார் சந்திரபோஸ். அதே போல பழம்பெரும் இயக்குனர் ஏ வி நாகராஜன் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு நாடகங்களை அரங்கேற்றி வந்த வேளையில் அவர் இயக்கிய எந்தங்கை என்ற நாடகத்தில் மீனா என்னும் கதாபாத்திரத்தில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினார். நாடகங்களில் நடித்து புகழ் பெறுவதை விட இசையமைப்பாளராக அறிமுகமானால் இன்னும் தனது பெயர் நீட்டித்து நிற்கும் என நினைத்தார். இப்படி நாடகங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்த சந்திரபோஸுக்கு ஒரு நாள் வாழ்க்கையே மாறி போகும்படியாக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதன்படி தேனிசை தென்றல் தேவா சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு நாடகங்களுக்கும் பக்தி பாடல் போன்ற ஆல்பங்களுக்கும் இசையமைத்து வந்தார். அப்போது தேவாவின் அறிமுகம் கிடைத்ததை அடுத்து இருவரும் நண்பர்களாகினர். போஸ் தேவா என்ற பெயரில் இசைக்குழுவை தொடங்கிய சந்திரபோஸ் மனோரமா, சக்தி நாடகசபா மற்றும் பாய்ஸ் நாடக குழு ஆகியவற்றிலும் இசையமைத்து வந்தனர். அப்போதைய காலத்தில் பக்தி பாடல்களுக்கு அதிக வரவேற்பு இருந்த நிலையில் ஆன்மீக ரீதியாகவே இசையமைப்பதில் ஆர்வம் காட்டி வந்தனர். அதுவரையிலும் நடிப்பில் இருந்த ஆர்வம் தேவாவின் வருகையை அடுத்து இசை மீது மாறி போனது. சிறு சிறு ஆல்பத்திற்காக
தேவா இசையமைத்து வந்தாலும் அவருடன் நட்பு கொண்டிருந்த சந்திரபோஸுக்கு அவரை போல தாமும் இசையமைக்க வேண்டும் என முடிவெடுத்தார். சந்திரபோஸ் தேவா இருவருமே நல்ல நண்பர்களாக இருந்த நிலையில் இவர்களுக்குள் திடீர் விரிசல் ஏற்பட்டது. பக்தி பாடல்களுக்கு மக்களிடையே வரவேற்பு அதிகம் இருப்பதை உணர்ந்து கொண்ட தேவா தனியாக பிரிந்து இசையமைக்க தொடங்கினார். தேவாவை விட்டு பிரிந்த சந்திரபோஸ் தானும் அவரை போல இசையமைப்பாளராக வேண்டும் என நெஞ்சில் வைராக்கியம் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நாடகங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்து வந்த நிலையில் அந்த நாடகத்தை வி.சி. குகநாதன் என்பவர் காண நேர்ந்தது. சந்திரபோஸின் திறமையை கண்டு வியந்த வி.சி. குகநாதன் அவரை தனியே அழைத்து பேசி பாராட்டியதோடு அவரை சினிமாவில் அறிமுகம் செய்து வைப்பதாக உறுதியளித்தார். அவர் கூறியதன்படி தயாரிப்பாளர் டி. ராமநாயுடுவிடம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் சந்திரபோஸ். இப்படித்தான் நாடகங்களில் இசையமைத்து வந்த சந்திரபோஸ் திரைப்படத்தில் இசையமைக்க தொடங்கினார். 1977 வி.சி. குகநாதன் இயக்கத்தில் வெளியான மதுர கீதம் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் சந்திரபோஸ். முதல் படத்திலேயே நல்ல அங்கீகாரம் கிடைத்ததை அடுத்து அவருக்கு அடுத்த வருடமே 2 படங்களில் இசையமைப்பதற்கு வாய்ப்பு வந்தது. 1978 ரஜினிகாந்த், விஜயகுமார், ஸ்ரீபிரியா ஆகியோரின் நடிப்பில் வெளியான மாங்குடி மைனர் என்ற படத்திற்கு இசையமைப்பதில் இருந்து ரசிகர்களிடம் பாராட்டுகளை பெற்றார். நாடக கலைஞரான விஜயகுமார் சினிமாவில் கதாநாயகனாக அவதாரம் எடுப்பது போன்ற இந்த கதையில் விஜயகுமாருக்காக இவர் அமைத்த ஒரு பாடல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சிலிர்க்க வைத்தது. பேரறிஞர் அண்ணாவின் உண்மை தொண்டராக வரும் விஜயகுமார் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் போற்றி புகழ் பாடுவது போன்ற சூழ்நிலையில் வரும் நீங்க நினைச்சபடி நடந்துச்சு, புரட்சி தலைவர் கையில் நாடிருக்கு என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது. கவிஞர் வாலியின் வரிகளில் உருவான இந்த பாடல் எம்ஜிஆரின் ஆட்சியை வாழ்த்து பாடுவது போல அமைந்தது. டி.எம். சவுந்தரராஜன் குரலில் வெளியான இந்த பாடல் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்ததோடு இந்த பாடல் நாளடைவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி பாடலாகவும் அமைந்தது. மாங்குடி மைனர் படத்தை தொடர்ந்து மச்சான பாத்தீங்களா, தரையில் வாழும் மீன்கள், சரணம் ஐயப்பா, பார்வையின் மறுபக்கம், இது எங்கள் ராஜ்யம், ஒரு மலரின் பயணம், ராஜா தீ ரோஜா கிளி, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, தண்டனை, கரையை தொடாத அலைகள், மருமகள் என ஏராளமான படங்களுக்கு இசையமைத்து வந்தார். இவற்றில் ஒரு சில படங்களின் பாடல்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. அதிலும் சரணம் ஐயப்பா படத்தில் கே.ஜே. ஏசுதாஸ் பாடிய பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் என்ற பாடல் தமிழ் மக்கள் அனைவரையுமே பக்தி மலையில் நனைய வைத்தனர். சபரிமலை வாழும் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்குமே மிகவும் பிடித்தமான பாடலாக அமைந்த இந்த பாடலுக்கு தற்போதைய தலைமுறையினரும் பாடலை கேட்டு லயித்து வருவதை யாராலும் மறுக்க முடியாது. சந்திரபோஸ் ஆரம்பத்தில் புதிய நடிகர்கள் படங்களுக்கு இசையமைத்து வந்த நிலையில் ரஜினிகாந்த் படத்தில் இணைந்ததில் இருந்து முன்னணி பாதையில் பயணிக்கும்படியான ஒரு நல்ல காலம் கனிந்தது. ரஜினிகாந்த் என்னும் நட்சத்திரம் சூப்பர் ஸ்டாராக அந்தஸ்து பெறுவதற்கு காரணமாக அமைந்த படங்கள் சிலவற்றுக்கு சந்திரபோஸ் இசை பெரியளவில் உதவியது. 1986 ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன் ஆகியோரின் நடிப்பில் வெளியான விடுதலை என்னும் திரைப்படத்தில் அற்புதமான பின்னணி இசையை வழங்கியவர் தரமான பாடல்களையும் படைத்தார். ராஜாவே ராஜா, ராகம் நானே தான் ஆகிய பாடல்களுக்கு மெட்டமைத்த சந்திரபோஸ் ரஜினிக்காக போட்ட நாட்டுக்குள்ள என்னை பார்த்து கேட்டு பாருங்க என்ற பாடல் ரஜினியின் திரை வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை எழுதும்படியாக அமைந்தன. அப்போதைய சமயங்களில் பில்லா, ரங்கா போன்ற திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்கள் நெஞ்சத்தை காந்தமாய் கவர்ந்து இழுத்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியுடன் அழைத்து வரப்பட்டார். இந்த சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை மக்கள் மனதில் பதிய செய்ய வேண்டும் என்றால் அந்த பெயரை பாடலில் வைத்தால் நன்றாக இருக்கும் என முடிவெடுத்தார் சந்திரபோஸ். இந்த எண்ணத்துடன் இசையமைத்த சந்திரபோஸ் விடுதலை என்ற படத்தில் வரும் பாடலிலும் சூப்பர் ஸ்டார் என்ற வார்த்தையை பொதிந்து வைத்து ரசிகர்களுக்கு வழங்கினார். ரஜினிகாந்த், விஜயகாந்த், அர்ஜுன் போன்ற நடிகர்கள் அவர்கள் நடிக்கும் 1-2 படங்களுக்கு மட்டுமே சந்திரபோஸை நாடியிருந்தனர். அர்ஜுன் நடிப்பில் வெளியான சங்கர் குரு படத்தில் சின்ன சின்ன பூவே கண்ணால் கொஞ்சம் பாரு என்ற பாடல் குழந்தை தன்மையுடன் கொஞ்சும்படியாக அமைந்ததென்றால் இதில் இடம்பெற்ற இன்னொரு பாடலான காக்கி சட்டை போட்டமச்சா என்ற பாடல் சிறந்த டூயட் பாடலாக மாபெரும் வெற்றி பெற்றது.
சந்திரபோஸுக்கு தமிழ் சினிமாவில் இசையமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைப்பதற்கு இளையராஜாவே அதிக காரணமாக இருந்தார். பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் சார்பில் தொடர்ந்து பல படங்கள் தயாரிக்கப்பட்டு வெளியாகி கொண்டிருந்தது. அப்போது தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கும் மனக்கசிப்பு ஏற்பட்டிருந்ததாம். இளையராஜாவை இனிமேல் தனது திரைப்படங்களில் இசையமைக்க வைக்கப் போவதில்லை என முடிவெடுத்து ஏவிஎம் நிறுவனம் வளர்ந்து வந்த இசையமைப்பாளரான சந்திரபோஸுக்கு வாய்ப்பு வழங்கியது. இளையராஜாவின் பிரிவு ஒரு காரணமாக இருந்தாலும் தனது திறமையை முழுதாக வெளிப்படுத்த விரும்பிய சந்திரபோஸ் இளையராஜாவைப் போல தானும் பெரிய இடத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தரமான இசையை வழங்கினார். 1987 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான மனிதன் திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் அமைத்த மெட்டுகள் தமிழ் மக்களை உற்சாகத்தில் மிதக்க வைத்தது. ரஜினிகாந்த் படங்களில் அறிமுக பாடல்கள் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்றிருந்த வரைமுறையையும் சற்று மீறாமல் மனிதன் படத்திலும் ஒரு பாடல் வைக்கப்பட்டது. ஆனால் முந்தைய படங்களில் இருந்து மாறுபடும் விதமாக தனது பெருமைகளை பாடல்களின் மூலம் உணர்த்துவதை விடுத்து கருத்துள்ள தத்துவ பாடலை அமைத்தார். அப்போது முதல் ரஜினியின் படங்களில் ஒரே ஒரு தத்துவ பாடல் வைக்க வேண்டும் என அவரும் விரும்பி நாளடைவில் அதுவே வழக்கமாகி போனது. மனிதன் திரைப்படம் வெளியான அதே நாளன்று ரஜினிக்கு இணையான பெரும் நட்சத்திரமான கமல்ஹாசன் நடிப்பில் உருவான நாயகன் படமும் வெளியாக இருந்தது. நாயகன் படம் கதை, நடிப்பு, இசை, இயக்கம் ஆகியவற்றுக்காக பாராட்டப்பட்டாலும் மனிதன் திரைப்படமே வெற்றி வாகை சூடியது. ரஜினிகாந்த் என்னும் ஒற்றை மனிதனுக்காக ஓடிய இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வசூலில் கொடி நாட்டியது. மனிதன் திரைப்படத்துக்காக சந்திரபோஸ் உருவாக்கியிருந்த பாடல்கள் மட்டுமல்லாமல் பின்னணி இசையும் வேறு பரிமாணத்தில் கலக்கியது. காலை காலை முரட்டு காலை, வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், ஏதோ நடக்கிறது ஆகிய பாடல்களை கேட்ட ரசிகர்கள் அனைவருமே இந்த படத்துக்கு இளையராஜாதான் இசையமைத்திருப்பார் என நம்பினர். அதோடு காலை காலை என்ற பாடலில் ரஜினியின் முந்தைய படங்களான பாயும் புலி, முரட்டு காலை, போக்கிரி ராஜா, நல்லவனுக்கு நல்லவன் என அனைத்து டைட்டில்களையுமே வைத்து ஆசையாசையாக எழுதி வைத்திருந்தார் வைரமுத்து. இந்த பாடலை கேட்ட ரஜினி, இது எனக்கு சரிப்பட்டு வருமா என்று சந்தேகத்துடனேயே சம்மதித்தாராம் ரஜினி. ஆனால் பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. மேலும் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி இன்று வரையிலும் ரசிகர்களால் மறக்க முடியாத வகையில் அமைந்திருக்கும். இறுதியில் துப்பாக்கி, வெடிகுண்டு ஆகியவற்றை தனது உடையில் அணிந்து கொண்டு படு ஸ்டைலாக நடந்து வரும் காட்சியில் பின்னணியில் போட்டு தீ மியூசிக் ரஜினி ரசிகர்களை கிறுகிறுக்க செய்தது. மனிதன் படத்தை தொடர்ந்து சந்திரபோஸுக்கு ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1988 ஒரே வருடத்தில் மட்டும் அது அந்த காலம் அண்ணா நகர் முதல் தெரு, கை நாட்டு, கலியுகம், கதாநாயகன், தாய்மேல் ஆணை, பாட்டி சொல்லை தட்டாதே, என் வழி, தனி வழி, நல்லவன், வசந்தி என 10 மேற்பட்ட திரைப்படங்களில் இசையமைத்தார் சந்திரபோஸ். இவற்றில் அண்ணா நகர் முதல் தெரு, பாட்டி சொல்லை தட்டாதே, கதாநாயகன் ஆகிய திரைப்படங்களின் பாடல்கள் மாபெரும் வெற்றி பெற்றது. சத்யராஜ், பிரபு, அம்பிகா, ராதா ஆகியோர் நடிப்பில் வெளியான அண்ணா நகர் முதல் தெரு படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகின. என்ன கதை சொல்ல, ஏய் பச்சைக்கிளி, மெதுவா மெதுவா, ஒரு காதல் பாட்டு ஆகிய பாடல்கள் அன்றைய காலத்து இளைஞர்களின் இதயங்களில் காதல் கீதமாகின. அதிலும் மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு பாடல்களை கேட்டு லைக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். பேருந்து பயணத்தில் பாடலை ஒளிபரப்பிவிட்டு ஏதோ காதலியின் மடியில் துயில்வதைப் போல கனவில் முதந்தனர் இளைஞர்கள். இளையராஜாவைப் போல இசையமைக்க வேண்டும் என நினைத்த சந்திரபோஸ் அவரது பாணியிலேயே தொடர்ந்து இசையமைத்து வந்தார். இதன் காரணமாக சந்திரபோஸுக்கென தனியாக ஒரு அடையாளம் ஏற்பட்டிருக்கவில்லை. மனிதன் திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் ரஜினிகாந்துடன் ராஜா சின்ன ரோஜா படத்திலும் சந்திரபோஸ் இசையமைப்பில் உருவான அனைத்து பாடல்களுமே வெற்றியடைந்தன. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ராஜா சின்ன ரோஜாவோடு வருங்கால மன்னர்களே ஒரு பண்பாடு இல்லை என்றால் பூ பூ போல் சிரிச்சிருக்கு ஆகிய பாடல்கள் குழந்தைகள் முதல் பெரியோர் வரையிலும் முணுமுணுக்க வைத்தது. ரஜினிகாந்துக்கு 1-2 படங்களில் இசையமைத்த சந்திரபோஸ் விஜயகாந்துடனும் இணைந்தார். 1991 மாநகர காவல் படத்தில் பாடல்களும் பின்னணி இசையும் மிரட்டும்படியாக அமைந்தன. தோடி ராகம் பாடவா, வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை ஆகிய டூயட் பாடல்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதோ பின்னணி இசையும் அதே போல சாதனை படைத்தது.
பேருந்தை கடத்திய ரவுடிகளை அடக்குவதற்கு வெறிகொண்டே வேங்கையாக நடந்து வரும் விஜயகாந்துக்கு சந்திரபோஸ் போட்ட பின்னணி இசை இன்று வரையிலும் கொண்டாடும்படியாக இருக்கின்றன. இளையராஜாவுக்கு ஏவிஎம் நிறுவனத்திற்கும் உண்டான விரிசலை வைத்து அதிக படங்களுக்கு இசை அமைத்து வந்த சந்திரபோஸுக்கு வெகு விரைவிலேயே சரிவுகள் ஏற்பட தொடங்கியது. ஏவிஎம் நிறுவனத்துடன் இளையராஜா இணக்கமாக போவதையடுத்து மீண்டும் இளையராஜாவின் கைகளில் முன்னணி நடிகர்களின் படங்கள் சென்றது. 1989 வாய் கொழுப்பு, மாநகர காவல், வரவு எட்டனா, செலவு பத்தனா, நான் பெத்த மகனே, சிகாமணி, ரமாமணி ஆகிய ஒரு சில பாடல்கள் மட்டுமே வெற்றி பெற்றன. 90களின் தொடக்கத்தில் இளையராஜாவுக்கு மாற்றாக ஏ ஆர் ரகுமான் என்னும் புதிய இசையமைப்பாளர் வருகையினாலும், மேலும் ஒரு சில இசையமைப்பாளர்கள் புதிதாக அவதரிக்க தொடங்கிய காரணத்தினாலும் சந்திரபோஸின் சாம்ராஜ்யம் சரிந்து போக நேர்ந்தது. இளையராஜாவுக்கு பின்னால் வந்த ஏ ஆர் ரகுமான் தனக்கென தனி பாணியை பின்பற்றினார். அதேபோல சந்திரபோஸுடன் நன்றாக நட்பு கொண்டு பழகிய தேவாவும் முன்னணி இசையமைப்பாளருமாக மாறியவுடன் அவரும் தன் பங்குக்கு தனி பாணியை பின்பற்றினார். இப்படி அந்த நேரத்தில் எஸ் ஏ ராஜ்குமார், வித்யாசாகர் ஆகியோர் தனி பாணியிலேயே பயணிக்க தொடங்கியதால் அவர்களின் வரவும் அவர்களின் இரும்பும் மக்கள் மத்தியில் அழுத்தமாய் பதிவானது. ஆனால் சந்திரபோஸ் தனக்கென தனி பாணியை வகுத்து கொள்ளாத காரணத்தினாலும், அவரது இசை இளையராஜாவின் இசை போல இருப்பது போன்ற காரணத்தினாலும் காலப்போக்கில் காலாவதியானார். இளையராஜா ஏவிஎம் நிறுவனத்துடன் மீண்டும் இணைந்தது போல வைரமுத்து புதிய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுடன் புதிய கூட்டணி அமைத்தார். அப்போது முதல் சந்திரபோஸுக்கு சரியான இணை எதுவும் இல்லாமல் அனைத்துமே கவிழ்ந்து போனது. மேலும் குடும்ப திரைப்படங்களை இயக்கி வந்த வி சேகரும் 4 திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்தார். ஆனால் அந்த வாய்ப்பு பறிபோக நேர்ந்தது. வி சேகர் தேனிசை தென்றல் தேவாவுடன் இணைந்த பிறகு சந்திரபோஸ் தனித்து விடப்பட்டார். இப்படி சந்திரபோஸ் திரையுலகில் பிறரை நாடியே இருந்ததாலும், தனக்கென தனி பாணியை உருவாக்காமல் இருந்த காரணத்தினாலும் சந்திரபோஸ் என்னும் தரமான இசையமைப்பாளர் காணாமல் போனார். இசை போதையில் இருந்த சந்திரபோஸ் சில காலம் மது போதையில் இருந்ததாகவும் தகவல் வெளியான நிலையில் திரையுலகை விட்டு ஒட்டுமொத்தமாக விலகினார். சந்திரபோஸ் என்ன ஆனார் என்று ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாக 90களின் பிற்பகுதியில் நடிகராக புதிய அவதாரம் எடுத்தார் சந்திரபோஸ். 1997 மனோரமா நடிப்பில் வெளியான ஆச்சி இன்டர்நேஷனல், நிம்மதி உங்கள் சாய்ஸ், ஒரு பெண்ணின் கதை, சொந்தம், கலாட்டா குடும்பம், மங்கை, பிறந்த வீடா புகுந்த வீடா, நம்ம குடும்பம் உள்ளிட்ட ஏராளமான சின்னத்திரை தொடர்களிலும், 2008 கத்தி கப்பல் என்ற திரைப்படத்திலும் நடித்து வந்தார். இசைத்துறையில் நுழைந்து சாதனை புரிந்த சந்திரபோஸ் நடிப்பு துறையிலும் சாதிக்கலாம் என நினைத்திருந்தார். ஆனால் நடிப்பு துறையும் அவருக்கு கை கொடுக்காமல் போனது. அளவுக்கு அதிகமாக மது பழக்கத்தினால் நுரையீரல் பாதிக்கப்பட்ட சந்திரபோஸ் பல நாட்களாக சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். இப்படி திரையுலகில் இரு துறைகளிலும் இறங்கி முன்னேற்ற பாதையில் மிளற வேண்டும் என நினைத்த சந்திரபோஸ் நுரையீரல் பாதிப்பினால் கடந்த 2010 செப்டம்பர் 10 மாரடைப்பினால் மரணமடைந்தார். தமிழ் சினிமாவில் இளையராஜா என்னும் பேரரசன் இசையாட்சி நடத்தி வந்த வேளையில் அறிமுகமாகி தனித்துவ பாடல்களினால் வரவேற்பை பெற்றவர் சந்திரபோஸ். திரையுலகில் புதிய இயக்குநர்கள், புதிய தயாரிப்பாளர்கள் அனைவருமே இளையராஜாவை இசையமைக்க வைக்க விரும்பியும் அது நிறைவேறாமல் போனதினால் அவர்களுக்கெல்லாம் கை கொடுக்கும் விதமாகவும் ஆபத் வாழ்ந்தவனாக விளங்கியவர்தான் சந்திரபோஸ். ஆனால் அவருக்கென தனி பாணியை தக்க வைத்துக் கொள்ளாத காரணத்தினால் காலப்போக்கில் காணாமல் போயிருந்தாலும் சந்திரபோஸ் அவரது பாடல்களின் மூலமாக இன்னும் ரசிகர்களின் இதயங்களில் வீற்றிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை.